பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து திருமணங்கிறது வந்து நம்ம ஊரெலாம் வந்து பகலில் நடக்கும். ஆனால் யூபியிலலாம் பார்த்திங்கன்னா, இந்த வடக்கு அந்த பக்கம் எல்லாமே வந்து இரவு நேரில் தான் வந்து திருமணம் நடக்கும். பொதுவாக வந்து போகிறவங்க எல்லாருமே 11-12 மணிக்கு சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அந்த கல்யாணத்தில் கூட்டம்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து கல்யாணத்துக்கு இருப்பாங்க, அவங்க நெருங்கின்னு சொன்னால். அப்படி தான் வந்து திருமணம் நடக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, கரண்டு போனால் சிலவு கண்ணு தெரியாது. அப்படி தான் வந்து கரண்டு போனாலே நமக்கு வந்து என்ன ஏதுன்றே நமக்கு தெரியாது. ஃபிரிட்ஜ்னால் அவ்வளோதான், ஒரே இருட்டாக இருக்கும். அப்படி தான் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ யூபியில் என்னாச்சு பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் ரெண்டு அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணுறதான் வச்சு வச்சுருக்காங்க. மாப்பிள்ளையே ரெடி ஆகிட்டாங்க. கரண்டு போனவுடனே வந்து ஒன்று போல் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, ஒன்று போல் வந்து வந்து முக்காடு போட்டிருக்காங்க. அடையாளம் தெரியாது. மாப்பிள்ளை என்ன பண்ணார், அக்கா தங்கச்சி தன்னுடைய பிறப்பு தங்கச்சி கழுத்தில் அவர் தாலி கட்டிட்டார். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவர் போய் பார்த்துருக்காரு. பொண்ணு மாறி போச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தகச்சு போயிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லி மறுபடியும் வந்து ஐயர்கிட்ட சொல்லி மறுநாள் வந்து சரி சொல்லி மறுபடியும் வந்து ஓமகுண்டெல்லாம் வளர்த்து மறுபடியும் வந்து அவருக்கு நிச்சயப்பட்ட அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அவர் வந்து தாலி கட்டியிருக்காரு. இது வந்து கரண்டு போனதுனால வந்து இந்த குளறுபடி நடந்திருக்கு. பொதுவாக கரண்டு போனாலே நமக்கு வந்து தெரியாது. அதனால கரண்டு போனதுனால அந்த இதில் வந்து அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து திருமணம் நடந்திருக்கு. வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.